வணக்கம். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும், இறைவனோட பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசையும் விருப்பமும். வீடு எப்பொழுதுமே கோயில் போல இருக்கணும். எங்கே போயிட்டு வந்தாலும் அந்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பமும். அதற்காகத்தான் பல பூஜைகள், பல பரிகாரங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனாலும் வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மாற்றிக்கொண்டாலே போதும். எந்த வீட்டில் பெண்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த வீட்டில் தெய்வங்கள் குடி இருக்காது அப்படிங்கிறதான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வீடு கஷ்டங்கள் நிறைந்த வீடாக இருக்கும், நிம்மதி கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனையாகவே அந்த வீடு அமையும். ஒரு குடும்பத்தில் கஷ்டங்கள் வருவதற்கு பல வகையான காரணங்கள் இருக்கலாம். கஷ்டத்தை எதிர்கொள்ளாமல் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லவே முடியாது. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வரக்கூடிய கஷ்டத்தை சுலபமாக சமாளித்து அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்று தான் நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டுமே தவிர, கஷ்டம் வந்துவிட்டதே அப்படின்னு துவண்டு போய் உட்கார்ந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. ஒரு வீட்டை சுபிக்ஷமாக பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு முழுக்க முழுக்க அந்த வீட்டில் இருக்கும் எல்லோருக்குமே இருக்குது. ஆனாலும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த வீட்டு பெண்கள் கையில்தான் உள்ளது. இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இவ்வளவு பொறுப்புகளையும் தன் தலைக்கு மேல் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பெண் தன்னுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடாத வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மறந்தும் கூட இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தோனாலே நம் வீட்டில் நம் வாழ்க்கையிலும் கஷ்டம் என்ற சொல் இல்லாமல் இருக்கவே பார்த்து கொள்ளலாம். அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுவதற்கு காரணம் அவர்களுடைய வேலை சுமை, கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் குடும்பத்திற்கு நல்லது. வீட்டில் சண்டை வரும் பொழுது, ஆண்கள் பெண்களை குறை கூறும் பொழுது, குழந்தைகள் தன்னுடைய அம்மாவை கஷ்டப்படுத்தும் பொழுது அந்த அம்மாவின் வாயிலிருந்து, மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்ணின் வாயிலிருந்து முதலில் வரக்கூடிய வார்த்தை, நான் இல்லை என்றால் உங்களுக்கு அப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு நான் இல்லாமலேயே போய்விட்டால் அப்போது தெரியும் உங்களுக்கு கஷ்டம், நான் இல்லைன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அடிக்கடி சொல்வாங்க அந்த வீட்டில் இருக்கும் பெண். பெண்கள் மன வருத்தத்தில் சமயத்தில், வருத்தப்படும் சமயத்தில் கஷ்டம் வரும்போது இந்த வார்த்தையை கட்டாயமாக சொல்லுவாங்க. வருத்தத்தில் வெளிவரக்கூடிய வார்த்தை தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த வார்த்தை வெளிப்படுத்தக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது நம் குடும்பத்திற்கு கஷ்டத்தை தான் தேடித்தரும். வீட்டில் இருக்கும் பெண்கள் தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு விட்டு வீட்டில் சண்டை என்று வரும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது, வீட்டு உறுப்பினர்களை திட்டும் பொழுது நாம் செய்யும் பூஜைக்கு கூட முழுமையான பலன் கிடைக்காது. ஒரு வீட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய பெண் முதலில் அதிகமாக கோபப்படவே கூடாது. தன்னுடைய நிதானத்தை எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடவே கூடாது அந்த பெண். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய எதிர்மறையான ஆற்றலுக்கு சக்தி மிக மிக அதிகம். அந்த வீட்டில் இருக்கும் பெண் கஷ்டப்படும்படி அந்த வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் நடந்து கொள்ளாமல் இருந்தாலே இந்த மாதிரி ஒரு வீண் வார்த்தைகளை தவிர்த்து விடலாம். பெண்களாகிய நாம் அந்த வார்த்தையை, நான் இல்லாமல் இருந்தாதான் உங்களுக்கு தெரியும், நான் இல்லாமலே போய்விட்டேனா அப்படிங்கிற போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது.